ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளார போகலாம். புதர்கள்லையும் வீணா கிடக்கிற இடங்கள்லையும் தானே வளர்ற கோவக்காய நம்ம அன்றாட உணவுகளில் அதிகளவு சேர்த்து கொண்டா நம்மளோட உடலுக்கு தேவையான அளவுக்கு ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும். அட, உண்மைதாங்க. கோவக்காய் நம்ம தினமும் அதிக அளவில் சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்ம உடல்ல பல வகையான நோய்களை குணப்படுத்த முடியும். இந்த வீடியோவில் கோவக்காயோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலைமுடி பிரச்சனையை தீர்க்கறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலையில் பொடுகு, முடி உதிர்வு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கோவக்காவை அரைச்சி ஜூஸ் போட்டுட்டு அதை வடிகட்டி அந்த ஜூஸை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வடிகட்டின சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையோட எலுமிச்சம்பழ சாரை சேர்த்து தலையில் தடவி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு குளிச்சிட்டோன்னா பொடுகு ஏற்படுறது குறைஞ்சிடும், முடியும் நல்லா வளரும். தொப்ப குறைய கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு சரியான உடல் எடை இருந்தாலும் தொப்பம் மட்டும் குறையவே குறையாது, பெருசாக இருக்கும். இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் கோவக்காவை ஜூஸ் போட்டு அதை குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா தொப்ப விரைவில் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் நோய்களுக்கு தினமும் 3 வேளை இந்த கோவக்காவை அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி வயிறை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா உடனடியான தீர்வு கிடைக்கும். பல் சம்பந்தமான பிரச்சனைக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பல்வலி, ஈறுகளில் வலி, அப்புறம் வீக்கம், ஈறுகளில் ரத்தம் கசியிறது, மஞ்சள் கரை அனைத்துக்கும் கோவக்காவை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா பல் சம்பந்தமான பிரச்சனைகள் பறந்து ஓடிரும். கோவக்காய் சர்க்கரை நோயை குணமாக்க எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயினால சிலருக்கு அதிக அளவு சிறுநீர் போக்கு ஏற்படும். இதை கட்டுப்படுத்த தினமும் கோவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீர் போக்கு அதிக அளவில் ஏற்படுறது குறையும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையோட அளவையும் கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும். சிறுநீரக கல் பிரச்சனைக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரகத்தில் கல் இருந்தால் இதுக்கு கோவக்காயோட கத்திரிக்காயை சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கல் முழுமையாக நீங்கி குணம் பெறலாம். உடல் சோர்வை போக்குறதுக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்கள் அனைவருமே உழைக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம். நமது இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருந்தால் நம்மளால் சுலபமாக சோர்வடையாமல் உழைக்க முடியும். கோவக்காயில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா உடலில் இருக்க சோர்வு நீங்கி நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். உடல்ல உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றுவதில் கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல சேரக்கூடிய கெட்ட கழிவுகளை கோவக்காய் நீக்குது. மசாலா அதிகம் சேர்க்கப்பட்டுள்ள உணவுகள், கடை சாப்பாடு இவைகளால் தான் உடல்ல கெட்ட கழிவுகள் அதிகரிக்குது. கோவக்காய் கெட்ட கழிவுகளை நீக்கி உடலை ஆரோக்கியத்தோட வைக்குது. கல்லீரல் பிரச்சனைக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ஜினாலும் கல்லீரலில் வீக்கம் ஏற்படுது. இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு கோவக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்குது. வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை கோவக்காய் சாப்பிட்டு வந்தோன்னா கல்லீரலில் இருக்கிற கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரலோட வீக்கம் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். இதய சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாரத்திற்கு மேலே அனைவருக்கும் உடல்ல இருக்கும் நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படும். இதய நலத்துக்கும் பொட்டாசியம் சத்து தேவையாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில வச்சு இதயத்திற்கு சரியான அளவுல ரத்தம் சென்று வர கோவக்காயில நிறைந்திருக்கும் பொட்டாசியம் அதிகம் உதவுது. இதே சம்பந்தமான நோய்களை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோவக்காய் கிடைக்கிற சீசன்ல கோவக்காயை வாங்கி அதிக அளவில் சாப்பிடுங்க. புற்றுநோய் வராமல் தடுக்க கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான வியாதி. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த வேதனையை தரக்கூடிய ஒரு நோய். கோவக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுது. அதனால வயிற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க உணவில் அடிக்கடி கோவக்காயை சேர்த்து சாப்பிடுங்க.
வளர்சிதை மாற்றத்தை சமநிலைப்படுத்த கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் அனைத்துமே நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் சக்தி பெறுது. கோவக்காயில பல சக்திகள் நிரம்பி இருக்குது. இதில் உள்ள மூலப்பொருட்கள் உடல் செல்களின் வளர்சிதை மாற்றத்தினை சமநிலைப்படுத்தி உடல்ல சீரான இயக்கத்திற்கும் உடல் நலத்துக்கும் உதவுகிறது. ஊட்டச்சத்து பிரச்சனை நீங்கிறதுக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் கோவக்காயில் அதிகமாக இருக்கு. இவை அனைத்துமே உடல்ல எலும்பு வளர்ச்சி மற்றும் அதோட உறுதி, இதயம், இரத்த நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர அனைவரும் கோவக்காயை சாப்பிட்றதுனால நன்மைகள் பல பெறலாம். செரிமான பிரச்சனையை போக்குறதுக்கு கோவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கும் செரிமான அமிலங்களோட சமநிலை சீர்கெடுறதுனால சாப்பிட்ற உணவுகளை செரிமானம் செய்யறதுல பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்க வாரத்தில் ஒரு முறை கோவக்காயை பொரியல் அப்படி இல்லைனா கூட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள் தீரும். இந்த வீடியோல கோவக்காயோட பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைல வந்தடையும். தேங்க்யூ, பை.